நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 8 28 39 வரைக்கும் முடிந்தவர்கள் நீங்கள் மாறி மாறி வாசிக்க கேட்கிறேன். நெக்ஸ்ட் வெர்ஷன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை ஆண்டவர் மக்கள் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தெளிவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தருகிறபடி உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நாங்கள் ஆண்டவர் மக்கள் ஸ்தோத்திரம் கற்றுக்கொள்ள, ஆண்டவர் மக்கள் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு அருளி ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பரிசுத்த பவுல் அதற்குண்டாக சவுலா இருக்கும் போது அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் அவர் அழைக்கப்படுகிறார். நல்லா கவனிக்கணும், சவுலாக இருக்கும் போது அவர் அழைக்கப்படுகிறார். அழைப்புக்கு பிறகு அவருடைய பெயர் மாறுகிறது, அழைப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அழைப்புக்கு பிறகு அவருடைய சூழ்நிலை மாறுகிறது, அழைப்புக்கு பிறகு எல்லாவற்றிலுமே அவர் சேஞ்ச் ஆகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவன் அழைக்கும் போது வித்தியாசமான முறையில் அழைக்கிறேன், அதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அழைக்கும் போதே அந்த அழைப்பின் பாத்திரமாக கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருப்பார். அதுதான் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். என்ன எதற்காக தேவன் அழைத்தார் அது ரொம்ப உசாரா கவனிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் என்னை என்னையில அதாவது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் எதை அதிகமா பேசுறேன், நான் எதை அதிகமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். சிலருக்கு ஜபத்திற்காகவே அழைப்பு இருக்கும், ஜபிக்கிறதுக்காக கர்த்தர் அழைச்சிருப்பார், காலமுள்ள ஜபம் பண்ணாங்க அவ்வளவுதான். சிலருக்கு நல்ல விசுவாசம் இருக்கும், அந்த விசுவாசத்திற்காக அழைத்திருப்பாங்க, அவர் அழைத்திருப்பார். சில நல்ல சுவிசேஷம் சொல்றது என்ன எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கோ சொல்லணும் தாகம் வந்துகிட்டே இருக்கும், தட் இஸ் காலிங், அதுதான் அழைப்பு. இந்த அழைப்பு வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யறத நம்ம பார்க்க முடியும். இந்த பவுல் சவுலாக இருக்கும் போது அவர் எதற்காக அழைக்கப்பட்டாராம், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திற்கு திருப்பி உள்ளானால் அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9 அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டாராம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கு இந்த பவுல் அழைக்கப்பட்டார். 16 வசனத்தை வாசிப்போம். 9:16 வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அனனியா என்ற ஒருத்தர்கிட்ட சொல்றார். அவன் என் நாமத்தில் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், அந்த பாடுகளுக்கு தான் நான் அவனை அழைத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். அழைப்பு பாடுகளா இருந்தாலும், வாழ்க்கை பாடுகளா இருந்தாலும், இந்த பவுல் 14 நிருபங்களை எழுதுகிறார். அநேகரை ரட்சிப்போல நடத்துறார், அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறார், அநேகரை தேவனுக்காக எழுப்பி நிற்க பண்ணுகிறார். அழைப்போ பாடு, அழைக்கப்பட்டதோ பாடுகளுக்கு, ஆனால்
அவர் சபைகளை நிறுவுகிறார், மக்களை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். ஒரு பக்கம் போராட்டமாக வாழ்க்கை இருந்தாலும் மறுபக்கம் சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தி அவர் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறார். அரங்கவத்தராமே சொல்லுங்க, தி டிஃபரண்ட் காலிங், வித்தியாசமான அழைப்பு. நம்முடைய அழைப்பை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன்னா அழைப்பு இல்லாம யாரும் தேவனிடத்தில் வர முடியாது. அரங்கவத்தராமே சொல்லுங்க பார்க்கலாம், யாரும் இடத்துல உட்கார முடியாது, அழைப்பு இல்லாம உட்கார முடியாது. அப்படி நமக்கு அழைப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட அழைப்பாக அது கண்டுபிடிக்கணும். இல்ல உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்ன எதற்காக அழைத்திருக்கிறேன். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல அதனுடைய விளக்கத்தை சொல்றார். எட்டாவது ரோமருக்கு எழுதும் போது இந்த ரோமர் புத்தகம் வந்துட்டு பவுலுடைய மூன்றாவது மிஷினரி பயணத்தின் போது எழுதப்பட்ட புத்தகம் இது. பவுல் மூன்று மிஷினரி பயணங்கள் சென்றார். அதாவது அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கடல் கடந்து நாடுகள் கடந்து கடந்து போய் சபைகளை ஸ்தாபித்தார். முதல் பயணம் போனார், முதல் பயணத்தில் கலாத்தியா, தெசலோனிக்கியா, பிரிகியா, இக்கோனியா இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் அவர் சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை சத்தியத்துக்குள்ள ஸ்ட்ராங் பண்ணார். முதல் பயணம் அது. ரெண்டாவது பயணத்துக்கு ஒரு முறை போனார். இது மூன்றாவது பயணத்தின் போதுதான் எபேசு பட்டணத்தையும் ரோம பட்டணத்தையும் அவர் சந்திக்கிறார். மூன்றாவது மிஷினரி பயணத்தில் இந்த பயணத்தின் போது, இந்த ரோமாபுரி பயணத்தின் போதுதான் அவர் திரும்பினாரா அல்லது அவர் மரித்து போனாரா, அவர் எப்படி மரித்தார் என்பது இது இன்னும் புலப்படாத ஒன்று. அவர் கிபி 66-67 மரித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. ஒரு சிலர் 62 கூட அவருடைய கடை முடிஞ்சது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்றாங்க. ஒரு கிறிஸ்துவ அப்படின்னா ஒரு கடை ஒத்து மளிகடை வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அந்த கடைக்கு போனா தோர்பருப்பு கேட்டா கொடுக்கணும், சிறுபருப்பு கேட்டா கொடுக்கணும், நல்லெண்ணெய் கேட்டா கொடுக்கணும், அரிசி கேட்டா கொடுக்கணும், அதுதான் மளிகை கடை. எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொன்னா அது மளிகை கடை கிடையாது. அது போல ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நம்ம கிட்ட எதுக்கு ஜனங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் இருக்கணும், இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பி ஸ்ட்ராங் யுவர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுதான் இன்னைக்கு நம்ம கர்த்தனை மட்டும் எதிர்பார்க்கிற ஒரு தகுதி. அதெல்லாம் கவனிச்சு பாருங்க, பவுல் சபைகளை ஸ்தாபித்து அதை ஸ்ட்ராங் பண்ற காலங்களில் தான் ரோம சபை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது. ரோம சபையில வாசிக்கும் போது அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த சூழ்நிலை என்ன? அவர்கள் நீதியை குறித்து அறியாதிருந்தார்கள். எல்லா நீதிதான், அதாவது அவர்கள் வந்து தர்மத்தை அதிகம் பண்ணா பரவாயில்ல, நம்ம எதை செய்தாலும் போயிடும். இன்னைக்கு மற்ற மார்க்கங்கள் செய்யற மாதிரி பலியோ அல்லது மற்ற எதனா செலுத்தினா நம்ம சொர்க்கம் போகலாம் அல்லது இப்படி யோசிக்கிறாங்க இல்லையா. இதே போலதான் அந்த நேரத்தில் இருந்தவர்கள், அந்த ரோம சபையில் இருந்தவர்கள் எல்லா நீதிதான் அப்படின் போதுதான் பவுல் போய் சொல்லுகிறார், நீங்க எல்லா நீதியும் சரி கரெக்ட் தானே, தேவ நீதியை பெறணும். தேவ நீதி பெறணும். ரோமர் புத்தகத்தை நீங்க திருப்பி 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 படிச்சாலும் நீதியை குறித்தது உள்ளவர். அதனாலதான் பவுல் இந்த இந்த இதுல எழுதியிருப்பார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதி, அப்போ ஒரு வார்த்தை நீதியை குறித்து தான் இது அதிகமாக நாம் பார்க்கிறோம். இப்ப இங்க தேவ நீதியை பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு புத்தகம் தான் ரோமர் புத்தகம். தேவ நீதியை பெற நிச்சயம் பெற்றுக்கொண்டு ஆகணும், பெற்றுக்கொண்டவர் எப்படி வாழணும் அதை தான் இந்த ரோம புத்தகத்துக்கு அவர் எழுதுறார், ரோமர்களுக்கு அவர் எழுதி கொடுக்கிறார் அங்கிருந்த விசுவாசிகளுக்கு. அப்போ இந்த வசனத்தில் நாம் வரும்போது ஒரு வசனத்தை அதிலிருந்து எடுக்கிறோம், 28:8. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நடக்குதா? சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குதா நமக்கு? நல்ல அந்த வசனத்தை நல்ல மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருந்து சில கேள்விகளை நம்ம கேட்க முடியும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழணும். உலகத்தில் அன்பு கூறாமல்
தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒருவேளை தேவனிடத்தில் அன்பு கூறாமல் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த 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 உறவுக்கு தேவ உறவுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். இதுலதான் பவுல் பாடுகளை அனுபவிச்சாலும் அது தேவனுடைய நீதி என்று ஓடினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் தேவன் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. என் தேவன் அனுமதிக்காம மரணமும் தொடாது, வியாதியும் தொடாது, எதுவும் கிடையாது. ஒருவேளை அனுமதிக்கிறாரு, ஓகே நான் அதுல ஓடுகிறேன். அது அவருடைய சட்டம், நம்முடைய அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் அப்படிதான், ஒவ்வொருவரும் விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த விசேஷமான அழைப்புல நீங்கள் ஓடும் போது இந்த வசனம் நிறைவேறுகிறதா கொஞ்சம் நீங்க பார்க்கணும். சகலமும், சகலமும் என்னால கவனிச்சு பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தீர்மானித்து அழைக்கப்பட்டவர்களுக்கு, தீர்மானம் பண்ணி அழைக்கப்பட்டவர்களுக்கு. அப்ப அந்த தீர்மானம் என்றால் என்ன, அதை கவனிக்கணும். என்ன தீர்மானத்துக்கு, தீர்மானத்திற்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குது. அப்படின்னா அந்த தீர்மானம் என்னவா இருக்கணும், அதை நம்ம கவனிக்கணும். அந்த தீர்மானம் என்பது என்ன? இப்போ என்ன தீர்மானமா, நாம் தேவனை அறியாமல் இருந்தோம். தீர்மானத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தீர்மானம் என்ன, அதுல இருக்கு. அது என்னன்றத சொல்றாரு பாருங்க. இப்ப 29 வசனத்தை வாசிங்க. 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன், நல்லா கவனிக்கணும், எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்து தீர்மானித்திருக்கிறார். யாரெல்லாம் தேவன் அழைத்தார, தேவனுக்குள்ளாக நம்ம தேவனுக்குள்ளாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி தீர்மானம் பண்ணிருக்காரா, இயேசுவை போல இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம வாழணும் அந்த பூமியில. இல்ல அப்படி அப்படி வாழ்ந்தாதான் இயேசு செய்ததை நாமும் செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிற என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வோம். அப்ப தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார், என்னுடைய பிள்ளை என்ற தீர்மானத்தை முத்திரையாக வெள்ள பேப்பர்ல குத்தி வச்சிருக்கார். அப்படி தீர்மானத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது. எப்போது அப்படின்னா, அவரிடத்தில் அன்பு கூறும்போது, இயேசுவரிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அது மரணமே ஆனாலும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். எத்தனை பேர் புரியுதாமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல லோயா, இத ஒரு தியரி நம்ம அறிந்து கொண்டால் எதற்கும் பயப்பட மாட்டோம், எதற்கும் கவலைப்பட மாட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது, கரங்களை உத்தர ராமேஸ்வரம் பார்ப்போம். அப்போ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதோ எல்லாம் நடக்குது சகலமும். அப்ப இந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, என்ன தீர்மானம் வச்சிருக்காங்க அந்த பத்திரிகையில் அப்படின்னு சொன்னா, அழைக்கிறவர்கள் இயேசுவின் சாயலாக மாற வேண்டும். அதான் தீர்மானம். இப்ப உட்காந்துருக்கிறோம் சொல்லுங்க, நாம் எந்த சாயல் இருக்கிறோம், தேவ சாயல் இருக்கிறோம். நம்முடைய சரீரமே தேவ சாயல்ல தான் இருக்கு, ஆனால் உள் உணர்வு எந்த சாயல் இருக்குன்றதுதான் இப்ப இந்த சப்ஜெக்ட். நம்முடைய சரீரத்தை பார்த்தா தேவனை பார்த்தது போல, ஆனா நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், அது எப்படி இருக்கிறது, இயேசுவை போல அது இருக்கிறதா, இயேசு சிந்தித்தது போல சிந்திக்கிறதா, இயேசு வாழ்ந்ததை போல வாழ நினைக்கிறதா, அது உலகத்தோட ஒத்து போகிறதா. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, நாம் அதிக நேரம் யாரோடு இருக்கிறோமோ அவர்களைப் போல நாம் மாறுவோம். இது உலக இயல்பு. நாம் அதிக நேரம் யாரோடு இருக்கிறோமோ அவருடைய சாயல் நமக்குள்ள வரும். இது பிரிக்க முடியாது ஒன்று உலகத்துல. நாம கொஞ்ச நேரம் சில இடத்துல இருந்தா அவர்களை போல நம்மளால மாற முடியாது. அதனாலதான் நண்பர்கள் நண்பரை போல மாறிடுவாங்க. நாம் யாரோடு இருக்கிறோமோ அவரோட கூட அதிக நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய வார்த்தை நம்ம வார்த்தை அவங்க வார்த்தை போய் மாறிடும். அவங்களுடைய ஸ்டைல் நம்முடைய ஸ்டைல் அவங்க ஸ்டைலா மாறும். எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். அதனால ஆண்டவர் சொன்னார், இயேசுவோட தங்கியிரு, இயேசுவின் சாயல் உனக்குள்ள வரும். கரங்களை வந்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாம் அழைக்கப்பட்டது என்ன, அப்படி தேவன் எதற்காக அழைத்தார்,
சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவதற்கு அழைக்கிறார். சகலத்தின் நன்மையாக முடிய பண்ணுவதற்கு அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். முதல் எங்க தொடங்குது அப்படின்னா, முதலாவது அவருடைய சாயலாய் நாம் மாற அங்க தொடங்குது. அப்போ அந்த அந்த சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அந்த வசனத்தை வாசிப்போம். அந்த கடைசி வரி மாத்திரம், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு. ஆல்ரெடி இது ஒரிஜினல் ஒன்று இருக்கு, ஒரிஜினல் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒப்பா இருப்பதற்கு, ஒப்பா இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா தீர்மானத்தில் நம்ம கர்த்தர் நிறைவேற்றி வச்சிருக்கா தெரியுங்களா? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது எல்லாருக்கும் தீர்மானம் இருக்கு. ஒரு இடத்துல இந்த தீர்மானத்துக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயம் கர்த்தருக்கு பயந்தாகணும், இல்லைன்னு சொன்னா அங்க நியாய தீர்ப்பு காத்திருக்கும். தீர்மானத்துக்குள்ள நம்ம கர்த்தர் அழைச்சிட்டார் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் தேவனுக்குள்ள வாழ்ந்தே ஆகணும், அதுதான் தேவ கட்டளை, அப்படி இல்ல தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னா சகலமும் நன்மைக்கு எதுவும் அல்ல, வேற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அபிமேலேக் என்கிறவன் சாராவை தூக்கி கொண்டு போறான், ஆபிரகாமுடைய மனைவியை. அப்ப தேவன் பார்க்கிறார், இவன் 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 இவனுடைய பார்வை, இவனுடைய எண்ணங்களா எப்படி இருக்கு அப்படின்னா, தேவனை மட்டும் பார்க்கிறான். என்ன என்ன வேண்டும் போனாலும் எனக்கு அவசியமே கிடையாது, தேவனை நான் விடக்கூடாது. சொல்லுங்க அந்த வார்த்தை எனக்கு, ஏது என்னை விட்டு போயினாலும் பரவாயில்ல, யாரை விட்டு போயிடக்கூடாது, தேவன் விட்டு போகக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நாள் போயிருவோம், அப்ப தேவன் தான் நிரந்தரமா இருப்பார், அவரை விட்டுட்டா எல்லாம் போச்சு. அப்ப அத பிளான் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா, கம்மன் இருந்துடுறோம், அதுமேல கொண்டாடி கூட்டிட்டு போறாரு. ராத்திரி நேரத்துல தேவ தூதன் அங்கே கிரியை செய்யறோம், மீண்டும் கொண்டு வந்து விட்டுறாங்க, மீண்டும் கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்ப கொண்டு வந்து விடும் போது அவர் கேட்பாங்க, என்ன அது மாதிரி தப்பு பண்ணிட்டியே, நீ சொல்லிருக்கலாம், நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிருக்கலாம் எனக்கு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இப்படி எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண, எங்க ராஜ்யமே அழிஞ்சு போறதுக்கு பிளான் பண்ண அப்படின்னு கேட்டா, அப்போ அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, இவர் சொல்ல ஆபிரகாம் சொல்லுவாரு, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு நான் நினைச்சேன், தெய்வ பயம் இல்லைன்னு நான் நினைச்சதுனால்தான் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு வாசி, தெய்வ பயம் இல்லை. அப்ப தெய்வ பயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு முறை தேவனுக்காக வாழ சொல்லுகிறது, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லுகிறது, முன் அறிந்தாரோ முன்னுரிமை கொடுக்க சொல்லுகிறது. ஆராதனை நாலு என்று சொன்னால் அஞ்சரை மணிக்கு ஆராதனை அப்படின்னா, அஞ்சு 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 பத்து அஞ்சு இருபதுக்குலாம் உள்ள இருக்கணும். அது இல்ல அப்படின்னா தெய்வ பயம் உங்கள் கண்களுக்கு உண்பாக இல்லை, அந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பது கஷ்டம். இது நான் பயமுறுத்தியோ அல்லது உங்களை எச்சரிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆராதனை, ஆராதனை அப்படின்னா இந்த இடத்துல தெய்வ பயம் அவசியமாக இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் எப்படி மாறணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா, முப்பதாவது வசனத்துல வாசித்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன செய்திருக்கிறார், அழைத்து இருக்கிறார். பிளஸ் பாயிண்டா மாத்திரம் பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக மாற்றுவதற்கு தான் சொந்த ரத்தத்தை சிந்தினார். அவர்களை ஒருத்தர் ராமே சொல்லுங்க, சும்மா அழைச்சிட்டு அப்படி விட்டுறது கிடையாது. கல்யாணம் பண்ணுவா சோறு போட தெரியாது, இதெல்லாம் யோசித்து பாத்திருக்கீங்க நீங்க. சில ஆசைப்பட்டு எடுப்பாங்க, சில சில பொடைகளை ஆசைப்பட்டு எடுப்பாங்க பாருங்க, வருஷத்துல ஒரு நாள் கூட கட்ட மாட்டாங்க, எடுத்து எடுத்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது அவ்வளவுதான், பீரோ தான் கட்டி கிடக்காங்க, பீரோ பொட்டி கட்டி கிடக்கு, அவ்வளவுதான். என்னன்னா இருக்குது, நான் சொல்றேன், அதாவது நல்லவங்க தானே பேசும் பாருங்க, அடிக்கடி அவர் ரொம்ப நல்லா பேசுவார் சொல்லி, நல்லதா இருந்தா அடிக்கடி போடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் புதுசு பயசுன்னு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எத்தான் தான் அன்னிக்க போட்டுக்கோ அவ்வளவுதான். அது எடுத்து வச்சிருந்த புதுசு பழசு, இது ஒரு நல்ல நாளுக்கு, எல்லாமே நல்ல நாளுக்கு கர்த்தர் சொல்லி வச்சாரு. நான் உயிரோட எழுந்துக்கிற நாள், நான் தூங்கி எழுதா எனக்கு நல்ல நாள் அது. ராமே சொல்லுங்க பாக்கலாம், அல்லேலூயா, நான் தூங்கி எழல அப்படின்னு சொன்னா எனக்கு அது கெடுதல், அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லா நாட்களும், எல்லா நாட்களும் நான் ஒன்றாகத்தான் நினைக்கிறேன், எல்லா நாளும் எனக்கு புது நாள் தான், எல்லா நாளும் எல்லாவற்றையும் தேவனுக்காக நான் செலவிடுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அழைத்தவர் சும்மா விடல, கூப்பிட்டு சும்மா இல்ல, அவரை நீதிமான்களாக்குவதற்கு தான் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீதிமான சும்மா மாறிட முடியாது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்கள் என்ற இடத்துல இப்ப நீங்க உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி
சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது நல்லா பெட்டரா சொல்லுங்க பார்ப்போம். எவர்களின் இடத்துல உங்க பேரை போட்டு என்னை முன்குறித்தார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னை நீதிமானாயும் மாற்றியிருக்கிறார். உமக்கு நன்றி தகப்பனேன்னு சொன்ன ஒரு அற்புதமான ஜபம் அது. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ. ஆமா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பாத்தீங்கன்னா. அழைத்தார், நீதிமான் ஆக்கினார், நீதிமானோட விட்டுறாம மகிமைப்படுத்தினார். ஆமே அலலோயா. மகிமைப்படுத்தின அர்த்தம் தெரியுங்களா? அவருடைய சித்தத்தை செய்வது. பாருங்க, இயேசு சொல்லுவார், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையின்படியே, தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படியே, பிதாவே உம்முடைய வார்த்தையின்படியே இதை நான் செய்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு, நான் உன்னில் மகிமைப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசு செய்த எல்லா காரியத்தின் மித்தம் பிதாவானவர் மகிமைப்பட்டாராம். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமை இன்னும் இவருக்கு கொடுக்கிறாரு. நீ என்ன மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உனக்கு மகிமை கொடுத்துட்டே இருக்கேன். ஆமென். நம்ம சாயலா வந்துட்டோம்ல, தேவ சாயலா வந்துட்டோம்ல, இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ என்ன மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நான் உன்ன மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பெரிய லெவல்ல வந்தவங்க எப்படி வந்தாங்க? அவங்க மகிமைப்படுத்தினாங்க, அவர் மகிமைப்படுத்தினார், அவ்வளவுதான். அளவிய சொல்லுங்களா பாக்கலாம். கரங்களுக்கு ராமே சொல்லுங்களேன். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? இயேசு பிதாவை மகிமைப்படுத்தும் போது, இயேசு பிதாவை மகிமைப்படுத்தும் போது, பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். சரி, அந்த மகிமையில என்னென்ன வரும்? அவர் அடிச்சாங்க, பிச்சை எடுத்தாங்க, அவரை போட்டு ரத்தத்தை கசக்கி எல்லாம் தண்ணி ரத்தம் கலக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு, ஆனாலும் உயிரோடு எழுப்பி விட்டார், மகிமைப்படுத்தினார். ராமே சொல்லுங்க பாக்கலாம். கடைசி நேரம் என்ன செய்தாரு? உயிரோடு எழுப்பினார், மகிமைப்படுத்தினார். இப்ப நமக்காக தானே, இப்ப நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தும் போது இயேசு என்ன செய்தார்? நான் மரித்தாலும் பிழைப்பமே கூட்டுருவார். கரங்களை உயர்த்து ராமே சொல்லிட்டு பாக்கலாம். அல்லேலூயா. அப்போ நன்றா கவனிக்க வேணும், அவர் அழைத்தவர்களை நீதிமானாக்கினார், நீதிமான்கள் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்துவதற்கு பிளான் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம வாசித்த இந்த பகுதியில சகலமும் என்றால் என்னது? இப்ப தீர்மானம், அழைக்கப்பட்டது குறித்து நம்ம நல்லா பார்த்துக்கோம். அழைக்கப்பட்டவன் நீதிமான் ஆயா, கட்டாய நீதிமான மாறி இருக்கணும், மாறணும். நீதிமானா மாறினா மகிமை தானான் அவன் மகிமையா மாறி ஆகணும், மகிமை செலுத்தி ஆகணும், மகிமை இறங்கி வந்துடும். மேல பரிசுத்த ஆவியான பெற்றோர்ல மகிமை, அது பரிசுத்த ஆவி பெற்றவங்க என்னது? அது மகிமை. தட் இஸ் க்ளோரி ஆஃப் காட். மகிமை அது, அது எல்லாருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறான். ஆமென். அந்த 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 ஹோலி ஸ்பிரிட்ட வச்சு, அந்த பரிசுத்த ஆவியான வச்சு நம்ம தேவனை பார்க்கணும். அந்த பரிசுத்த ஆவியான வச்சு ஜெபம் பண்ணணும். அங்கதான் வேலை நடக்கும். ஏன் உங்க ஜப வேலை நடக்கல? ஏன் ஜப வேலை நடக்குது? என்ன விஷயம்? நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜபிக்கிறேன். சில ஜபங்களுக்கு பதில் வராத காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியில ஜபிக்காதனால பதில் வந்திருக்காங்க. அப்ப சரி, இந்த சப்ஜெக்ட் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம இதை முடிக்க பேசலாம். இந்த இடத்துல சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குதுன்னு சொன்னார் இல்லையா? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குது. இப்ப அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சொன்ன, அழைக்கப்பட்டவர்கள் நீதிமனா இருக்கிறாங்க, நீதிமனாக்கிறவங்களை மகிமையும் படித்திருக்கிறார். அந்த அந்த கேட்டகரி தனி. இப்ப எது சகலமும்? சகலமும் என்றால் என்ன? அதை நம்ம கவனிக்க, சகலமும் எனப்படுவது என்ன அப்படின்னா, சகலமும் நம்பிக்கை ஏதோ நடக்கும் அப்படின்னா, இப்ப அடுத்து பாருங்க. சகலமும் என்பது 35வது வசனத்துல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். வார்த்தையால் அடிக்கிறான், மனசால் அடிக்கிறான், வெறுக்கிறான், உலகத்தில் நம்ம தூஷிக்கிறோம். உமது நாமத்தின் நிமித்தம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இதுதான் சகலம் என்ற வார்த்தைக்கு உள்ள இருக்கிற அர்த்தம். கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், எண்ணப்படாமல் போகிறோம். அதுக்கு அடுத்து 36ல் இல்ல, அது அது அதை விட்டுருங்க. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாச மோசம், பட்டயம், இதுதான் என்னது? சகலமும். இதெல்லாம் பூமியில் இருக்கு. இதெல்லாம் நன்மைக்கேதான் நமக்கு மாறணும். எப்ப மாறும் அப்படின்னா, மகிமைப்படும் போது, மகிமைப்படுத்தும் போது, நீதிமான் என்ற உணர்வுக்குள்ள வரும்போது, விசுவாசத்துக்குள்ள வந்துடும் போது. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப சகலம் என்று சொல்லும் போது, உபத்திரவம், வியாகுளம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், அதுக்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா,
38 வசனத்துல மரணம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் இது அத்தனையும் சகலமும் இது அத்தனை நன்மைக்கு ஏதுவாக ஒரு நீதிமானாக வந்தவனுக்கு நடக்கணும். பரங்களை சொல்லுங்க பார்ப்போம் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, உபத்திரம் வந்தா அந்த உபத்திரம் மாறணும், மாறும், அதுலேயே இருக்க போறதில்லை. அதுக்கு அடுத்து வியாகுலம் வரும், வியாகுலப்படுகளுக்கு உடனே மாற்றங்கள் வரும், துன்பம் வரும், பசி வரும். இந்த சகலமும் நன்மைக்கு ஏதோ தான் நமக்கு நடக்கும். நமக்கு துன்பம் வருதா அது நன்மைக்காக வரணும், பாடுகள் வருதா நன்மைக்காக வரணும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அது கிரீடம். உலகத்துல சும்மா தண்டத்துக்கு நீ பாடுபட்டா அது வேஸ்டேஜ், அது மண்ணுக்கு தான். கிறிஸ்து நிமித்தம் முகத்துல என் முகத்துல என்ன காரித்து பண்ணா அதுக்கு கிரீடம் எனக்கு காத்திருக்கிறது. சும்மா சண்டை போட்டு என் முகத்துல காரித்து போயிட்டான் முகம் தான் நாத்தடிக்கும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் இதெல்லாம் நன்மையாய் மாறும். அதுதாங்க சகலம். அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும். அல்லேலூயா. சரி, அப்போ இதனால என்ன நன்மைன்றதே அவர் சொல்றார் அந்த இடத்துல. இதனால என்ன நன்மை? அதாவது நீதிமானாக்கப்படுறதுனால, அழைக்கப்படுறதுனால என்ன நன்மை வரும்? சகலமும் இப்படி இருக்க, அது அது அதை வாசிக்கும் போதே இதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிப்போமே. அப்ப இதெல்லாம் நமக்கு நன்மை கொடுக்குமா? அதுக்கு பதில் அங்கே கொடுத்திருக்க 32 வசனத்துக்கு வாசித்தீங்கன்னா, அதாவது நமக்கு 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 அவர் செய்த நன்மை, பிதாவாகிய தேவன் நமக்கு செய்த நன்மை அங்க சொல்றார். சகலமும் நன்மைக்கு ஏதோ நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் அது சொல்றாரு இந்த இடத்துல. இயேசுவை தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொல்லுங்க நாம் எல்லாருக்காகவும், பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை கொடுக்க வேணாம், நம்ம எல்லாருக்காகவும் சொல்லுங்க, கொஞ்சம் முகத்தை சிரிச்சு கிரிச்சு வச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாருக்காகவும். ஆமே அல்லேலூயா. சொல்லுங்க இப்போ, அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பாரா? கொடுக்காது இருப்பாரா? மத்தையில தூக்கி இதை வாத்தி வைக்கலாம். என்ன வருவாங்க பதிலு? எங்க வந்து சத்தம், ஏதோ சத்தம் கேட்டது. அப்பத்தை கேட்டா கள்ள கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்ப கொடுப்பானா, பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் மறந்து போச்சு சரிதானா. அப்படிதானே முழிக்கிறத பார்த்தா, ஓ இந்த பாட்டா எப்போ கேட்டோம். லாக்டவுன், எத்தனையோ இங்கிலீஷ் பேசுறான் பாத்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு நமக்கு லாக்டவுன் யாருக்கு தெரியும்? வீட்டுக்கே நம்ம லாக்னு சொல்ல மாட்டோம். அப்ப இருந்த ஆட்கள் சைக்கிளுக்கு லாக் போடணுமா? அவங்களுக்கு அது இங்கிலீஷ்லே தெரியாது, லாக் அவ்வளவுதான். லாக்டவுன் கத்துக்கணும், செல்போன் வச்சிருக்க. டெலிட்னா யாருக்கு என்ன தெரியும்? டெலிட் கத்துக்கணும். அப்லோட்னா யாருக்கு தெரியும்? அப்லோட் பண்ண கத்துக்கணும். நிறைய இங்கிலீஷ் பேசுறோம், எல்லாரும் இங்கிலீஷ் காரங்க தானே, அப்படிதானே. அதனால அதான் இங்க மென்ஷன் பண்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரே கொடுத்துட்டாரு. மத்ததெல்லாம் ஈஸியா கொடுப்பாரு இல்லையா? யாருக்கு? முன் குறித்தவர்களுக்கு, அழைத்தவர்களுக்கு, நீதிமான மாற்றவர்களுக்கு, மகிமையாய் மாறியவர்களுக்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்குது. சகலமும் நன்மைக்கு ஏதோ கொடுப்பதற்கு அவர் என்ன நன்மை செய்தாரா? சொந்த மகன் என்று பாராமலே நாம் வாழ இயேசுவை நமக்கு தந்தாரே, அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளும் தருவார் என்பது நிச்சயம் தானே. பாட்டு பாடுறோம், நல்லா துதிக்கிறோம், எங்கிருந்து எடுக்கிறாங்க அந்த கொட்டஸ் எங்கிருந்து எடுக்கிறாங்க, அந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கிறாங்க, அது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொந்த மகன் என்று பாராமல் அவரையே கொடுத்தார்னா மற்றது எல்லாம் கொடுக்கிறது சாதாரணமானது. நம்ம சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம், இது நமக்கு கிடைக்கல, இது வராது, நாமளே ஒரு முடிவு எடுத்துருவோம். சில நேரத்தில் இது வராது, நாமளே ஒரு முடிவு பண்ணிடுறோம், இது நடக்காது. நான் சொல்லுகிறேன், அப்படி சொல்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, அதனால நம்ம தீர்மானத்துக்குள்ள வரல. அப்படி இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறாங்க,
பிரச்சனை இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, கோடி கணக்கில் இருக்காங்க, ஆனா குறைச்ச பேர் நம்ம நடக்கும் என்று சொல்வதற்கு உள்ளவங்க இருக்கிறோம். கரங்களை ஒத்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் நாமும் வாழ்படி நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதாவது சீஷர்கள் அந்த கடல் ஓசையும் அந்த கடல் அலையும் பார்த்து அதை பார்க்கும் போது கண்ணு நட்டுக்கு சொன்னது, ஐயோ மரணம் நெருங்கிடுச்சு, சாக போறோம், நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயரே அப்படிதான் சொல்லியிருக்கான். உமக்கு கவலை இல்லையா? அப்ப அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கணும்? ஆனா ஏசு அதை அசால்ட்டா பாக்குறாரு, ஏய் நில்லு. அந்த பார்வை பார்க்கதான் உங்களை எங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உலகத்தை பார்த்து பயப்படுறதுக்குல்ல, சிம்பிளா எடுத்துக்கதான் அழைச்சிருக்கிறார். போராட்டங்களை பார்த்து பயப்படுறதுக்குல்ல, சிம்பிளா பார்க்கணும், அதை எதிர்த்து போராடணும். எல்லாம் காலின் கீழே தான் இருக்கு. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கு ஏதோ கர்த்தர் வச்சிருக்கிறார். கரெக்ட் வைத்தர் ஆமே சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சது வரைக்கும்? ஆமே சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சுங்க, அதை பிடிப்போம். அப்போ அந்த நன்மை என்ன நமக்கு? அவர் சொல்லுகிறார், சொந்த குமாரன் என்று பார்க்காமல் நம் எல்லாருக்கும் அவரை கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தருவார். அப்படி என்னெல்லாம் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளான மாறினதுனால நம்மை தேவனுடைய பாதுகாப்பு சுற்றி இருக்கிறது. நீ உட்காந்துருக்கோம், உங்க சுற்றில ஒரு வளையம் இருக்கு. இந்த வலை எதுக்காக போட்டிருக்காரு கர்த்தர் அப்படின்னா, நம்ம நிக்கிற இடத்துல ஒரு வளையம் இருக்கும், அந்த இடம் டக்கு நம்ம சொட்ட முடியாது. ஏன்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளக்கால் வரை தேவ அபிஷேகத்தால் நிரப்பி வச்சிருக்காரு, தீர்மானம் எழுதப்பட்டா இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்காக அப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்ப பூமியிலிருந்து குற்றம் சாட்டுகிற ஒருத்தர் இருப்பான் அங்க பாருங்க. அப்படி என்ன நன்மை வச்சிருக்காரு நமக்காக அப்படின்னு சொன்னா, தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல 33 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ முதலாவது நமக்கு விரோதமாக, அது 31 வசனத்தில் இருக்கு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? முதல் கேள்வி, நமக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? முதலாவது அந்த விரோதமா இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். அதுக்குதான் அந்த வட்டத்தை போடுற, நம்ம சுத்தி ஒரு வளையத்தை போடுற, விரோதமானத்தை மாற்றுவது. விரோதமான நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சண்டை சச்சரவு அல்லாது, சாத்தானுடைய கிரியை. மனுஷனை அவன் இயக்குவான், மனுஷனை இயக்குவான். எப்படி ஒரு பெட்ரோல் ஊத்தணும்னு வண்டி ஓடுதோ அப்படி மனுஷனை இயக்கி அவன் வேலை செய்வான். அதுக்குதான் குடும்பத்துல சண்டை வைக்கிறான் பாருங்க, புருஷன் மனைவிக்கு டக்குன்னு வரும் சண்டை, 10 நிமிஷத்துல ஆட்சி முடிச்சு அன்னைக்கு புள்ள பேச பண்ணிட்டு போயிடும், சிம்பிளா முடிப்போம். அதான் எழுதுறாரு அவரு, நமக்கு விரோதமா இருக்கிறவன் யார்? இதை மனசுல பதி வைக்கணும். அடுத்து சொல்றாரு, யார் குற்றம் சாட்ட முடியும்? அவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை, அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை, நீதிமானாக்கி இருக்கிற நம்மை, மகிமைப்படுத்தி இருக்கிற நம்மை யார் குற்றம் சாட்ட முடியும்? அதுக்கு அடுத்து சொல்றாரு, யார் ஆக்கினைக்குள்ளாக மாற்ற முடியும்? ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்க்க முடியும்? மூணு செய்யறவன் பிசாஸ், அவனுக்கு நம்ம இடத்தில் ஒன்றும் கிடையாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். இதை மூணு ஏன் சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, நம்மால முடியாதது அவர் செய்துட்டு இருக்கிறார். சில நேரத்தில், சில நேரத்தில், எல்லா நேரங்களிலும். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இத மூன்று காரியம், விரோதமாய் வருகிறவர்களை முறியடிக்கிறார், யார் குற்றம் சாட்ட முடியாது பாதுகாக்கிறார், ஆக்கினைக்கு நம்மை, ஆக்கினை தீர்க்கிறவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டு நம்மை பாதுகாக்கிறார். இதெல்லாம் எப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இதை செய்கிறார் எப்படி, அதை செய்ய முடியுது அவரால் அப்படின்னு சொன்னா, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி. 34 வசனத்தை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். தேவன் மாத்திரம் இப்ப நமக்காக வேண்டுதல் செய்யணும், ஒருத்தரோட உட்கார்ந்துருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் வேண்டுதல் செய்தா சரியா இருக்கும், ஒரு பாயிண்ட் சொன்னா கரெக்டா இருக்கும். நம்மள மாதிரி கண்டது அனுப்ப மாட்டார் அவர், அப்படித்தானே? வேண்டுதல் செய்யாம இருக்க மாட்டார், வேண்டுதல் செய்வார். இன்னாருக்கு இன்னொரு தேவை, இன்னார் இப்படி இருக்கிறன்றத கர்த்தர் அறிந்து சரியா செய்வார். ஆமென். அப்ப வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு பாக்குறோம், வேண்டுதல் செய்கிறார். இதெல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவா மாறிக்கொள்ளும். ஒரு ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டே வரணும். அதுதான் நான் முதலே சொன்ன தம்பி, நம்ம பிரதிவு கிட்ட சொன்னேன், மெச்சூர்டா மாறணும், மெச்சூர்டா மாறணும்.
சிவாக்கு சொல்றேன், வசுமதிக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க இன்னும் பத்து கிளாஸ் படிச்சிட்டாங்கன்னா அவங்கள உங்கள்ட்ட அங்க பேச மாட்டாங்க, சாப்பிட்டு போயிருவோம், அவங்கள வாய் முன்னோக்கார் ஒண்ணு தெரியும் கேட்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க டெவலப்பா மாறணும், டிக்ஷனரி எடுத்து இங்கிலீஷ் வார்த்தைகளை படிக்கணும். நான் சொல்ற புரியுதா? அவங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றாங்க இல்லைன்னு சொன்னா அவங்களை காலில் போட்டு மிதிப்பான். இவங்க மட்டும் உட்காந்துருக்க அத்தனை பேர் அப்படிதான், புரியுதா? அப்ப ஏன் சொல்ற அப்படின்னா மெச்சூர்டா இருக்கும், அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் அல்லது செகுலரா இருக்கட்டும், ஏதாகிலும் உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. ஆமே கண்டு வைத்தலாம் சொல்லுங்களேன். உருவாக்குற காரியத்துல போகல அப்படின்னா நம்ம ஒரு நாள் இழந்துருவோம். நம்ம உருவாக்கலாம், நம்ம ஒரு நாள் நம்ம இழந்துருவோம். வேற யாரும் நம்ம உருவாக்க முடியாது. தேவன் நம்ம கூட இருப்பதனால் தேவன் கொடுத்த காரியங்களை வச்சு நம்ம உருவாக்கிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்கிறபடினால் வேண்டுதல் செய்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல 36 வசனத்துல அவர் அன்பு, நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், அன்பா இருக்கிறார், அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி ஒரு பிணைப்பு இருக்கிறது. அதே கடைசி வசனத்துல சொல்றார், தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, நிச்சயத்திருக்கிற என்று சொல்லுகிறார். அந்த சபைக்கு, ரோம சபைக்கு சவால் விடுறார் போய் பவுல், இப்ப இருக்கிறதெல்லாம் நீங்க பெருசா நினைச்சிடாதீங்க, இது எல்லாம் நான் நாசம் வரும், மோசம் வரும், பசி வரும், பட்டினி வரும், பஞ்சம் வரும், இது எல்லாமே தேவனுடைய அன்பை விட்டு ஒண்ணு கூட பிரிச்சிடாது. உங்களுக்கு வர்றது எல்லாமே தேவனுக்கு முன்னாடி சகலமும் நன்மைக்கு தான் நடக்குது. இன்னைக்கு பசியா இருக்கிறீங்களா? நன்மைதான். இன்னைக்கு பட்டினியா இருக்கிறமா? நன்மைதான். நாசம் வருதா? நன்மைதான். இதை ஜெயித்த பிறகு நீங்கள் பொண்ணாக மாறி விடுவீர்கள். ஒத்துராமே சொல்லுங்க பாக்கலாம். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அதையும் சொல்லி கடைசி சொல்ற 37 அவராலே நான் முற்றிலும் ஜெயம் பெறுகிறேன். சொல்லுங்க பாப்போம் என்ன செய்யறாரா? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே, எனக்கு முன்ன ஒருத்தர் வச்சிருக்கிற இயேசு, அவராலே நான் என்ன செய்கிறேன், முற்றிலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்காக ஜெபிக்கிறார், அவர் என்னை மேல் அன்பா இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், எனக்கு விரோதமா யாரும் இருக்க முடியாது, என்னை குற்றம் சாட்ட முடியாது, என்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்க முடியாது, காரணம் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நான் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என் மகிமை நான் மகிமைப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த நானும் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், கடைசியாக அவருடைய சாயலுக்குள்ளாக நான் மாறி அவரோடு இணைந்து விடுவேன். அதுதான் நித்தியம். கரெக்ட், ராமி சொல்லுங்க பாக்கலாம். முடிந்தவர்கள் அப்படி முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆலையிலோ எல்லா கண்களை மூடும், எல்லா கண்ணை மூடி ஆண்டு சமூகத்தில் கேட்ட வார்த்தையை நீங்க யார் என்பதை கர்த்தர் இப்போது சொல்லி இருக்கிறார். நீங்கள் யார்? தேவ தீர்மானத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொந்த மகன் என்று பாராமலே நாம் வாழைய சுவை நமக்கு தந்தாரே, அவரோட கூட மற்ற எல்லா நன்மைகளும் தருவார் என்பது நிச்சயந்தானே. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள், சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, என்றும் உள்ளது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். நம் தேவன் உயர்ந்த செல்வந்தரன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். நம் தேவன் உயர்ந்த செல்வந்தரன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார்,
கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். அநேக ஜனங்களுக்கு இயேசுவை கொடுக்கணும், கொண்டு போய் இயேசுவை கொடுக்கணும். அநேக ஜனங்களுக்கு நான் இயேசுவை கொடுக்க 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 கர்த்தர் நம்மை கடன் இல்லாம நடத்துவார், கடன் இல்லாம நடத்துவார். இயேசுவை கொடுக்கணும் மத்தவங்களுக்கு. இன்னைக்கு ஒரு பிரதானமான தேவை ஜனங்களுக்கு இயேசுதான், பிரதானமான தேவை என ஜனங்களுக்கு இயேசுதான். தேவனாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், உணவையும் தண்ணீரையும் மிகுதி தருவார். தேவனாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், உணவையும் தண்ணீரையும் மிகுதி தருவார். எல்லா நோய்களையும் அகற்றிடுவார், அனைத்து பாக்கியம் கொடுத்திடுவார். சபையோரே எல்லோரும் கர்த்தருக்கு நீங்கள் எல்லோரும் அவரை கூறுங்கள். அவர் நம்மை வைத்த இரக்கம், அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. அந்தவரே எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து